ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் கார்னர், ஜாய் ஆஃப் ஷேரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்பி சீஸ் ஃபிங்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து மில்கி மிஸ் சீஸ், மொசரெல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, அதாவது 3 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து ரவை எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு ஏற்று போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சில்லி பவுடர் உங்களுக்கு தேவைக்கேற்ப தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக நான் வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து என்ன பண்ணப்போ, நான் எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து சீஸ் ஃபிங்கர்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அது கூட நம்ம வந்து ஓட்ஸோடு கோட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சீஸுக்கான கோட்டிங் தான், ரொம்ப சிம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோம், பொட்டேட்டோ கட் எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துடலாம். உடையாமல் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சீஸ் எல்லாத்தையுமே வந்து அது பேஸ்ட்டில் போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதில் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓட்ஸில் வந்து டிப் பண்ணி போட்டு நம்ம வந்து பொரிச்செடுக்கிறது தான். அவ்வளோதான், சீஸ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட சீஸ் வந்து நல்ல இதில் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓவனாக எடுத்து நம்ம வந்து இந்த ஓட்ஸில் வந்து டிப் பண்ணி எடுத்து இது மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வெயிட் பண்ணி, ஆக்சுவலாக நம்ம ரவை போட்டதுனால இதில் வந்து ஒட்டலை, வேணால் ரவையை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கோட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிடலாம். நல்லா சுற்றி கோட் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து சீஸ் வந்து வெளியில் பேர்ஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து இப்போது எல்லாத்தையும் வந்து ரெடி எடுத்து வச்சுருக்கேன், மேரினேட் பண்ணி கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ரவை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம், நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த ரவையே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா அதை கோட் பண்ணி ஓட்ஸில் டிப் பண்ணி எடுத்து போடலாம். நம்ம வந்து எண்ணெய் இங்கே வந்து காய வச்சிட்டோம், இப்போ நம்ம வந்து போட்டு எடுத்துலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் வந்து நமக்கு கிறிஸ்பினஸ் வரும், அதனால் நான் இப்போ போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்து போடுங்க. ரொம்ப கிளம்சியாக போட வேணாம், 4 நாளாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேர்ன் ஓவர் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மளோட சீஸ்லாம் பேர்ஸ்ட் ஆகி வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் நின்றவுடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டுருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது நம்மளோட சூப்பரான ஓட்ஸ் சீஸ் ஃபிங்கர்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள் இதில் சூப்பராக வந்திருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பர். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஓட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பிரெட் கம்ஸ் வச்சுட்டு மேரினேட் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கெல்லாக்ஸ் ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பிளெயின் கெல்லாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி போட்டு அதையும் வந்து கோட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.